நெல்லை மாவட்ட ஆட்சித் தலைவர் விஷ்ணு தலைமையில் ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நகர்ப்புற தேர்தலுக்காக வெளியிடப்பட்ட வரைவு வாக்குச்சாவடி பட்டியல் தொடர்பாக அரசியல் கட்சிகளின் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரதிநிதிகளுடனான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. பெண் வாக்காளர்கள் 212,421, இதர வாக்காளர்கள் 37, ஆறு மொத்த வாக்காளர்கள் நாற்றும் விக்கேபுரம் விக்ரமசிங்கபுரம் நகராட்சி 42 வார்டு 35,429, ஆண் வாக்காளர்கள் 37,783, பெண் வாக்காளர்கள் 2 இதர வாக்காளர்கள் ஆக மொத்தம் 73,364 மொத்த வாக்காளர்கள். 17 பேர்வாட்சியரை பொறுத்தவரை 273 வார்டுகள், ஆண் வாக்காளர்கள் 115,984, பெண் வாக்காளர்கள் 122,600, இதர வாக்காளர்கள் 10, ஆக மொத்தம் 238,594. மொத்தம் வார்டு பார்த்தீங்கன்னா 370 வார்டு, ஆண் வாக்காளர்கள் 3,55,344, பெண் வாக்காளர்கள் 372,954, இதர வாக்காளர்கள் 49, மொத்த வாக்காளர் 728,347. திருநெல்வேலி மாவட்டத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்காக 2020 ஆக மொத்தம் 807 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டது. ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 2021 மாநகராட்சி பொறுத்தவரை ஏற்கனவே 55,411 வாக்குச்சாவடிகள், 2020 இந்த ஆண்டு 490 வாக்குச்சாவடிகள் கூடுதலாக 79 வாக்குச்சாவடிகள் கூடுதலாக அமைக்கப்பட்டுள்ளது.